அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்டாஸ் கேஷ் அண்ட் கேரி. வணக்கம். இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள். பயணத்தடை தளர்த்தப்பட்டாலும் மாகாணங்களுக்கிடையிலான பயணத்தடை அமுலில் இருக்கும் என அறிவிப்பு. சார்தி அனுமதி பத்திரம் குறித்த அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு வெளியானது. பேருந்துறையில் ஒரு மாத குழந்தை உயிரிழப்பு, தாக்கி கொரோனா தொற்று. கோவிட் தொற்றை விடவும் தடுப்பூசிகளால் ஆபத்து, சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை. முறையான முகாமைத்துவம் இல்லாவிட்டால் பேராபத்து ஏற்படும் என எச்சரிக்கை. இளைஞர்கள் ஐவர் கம்பகாவில் திடீர் கைது. சிறை கலவரத்தில் 116 பேர் உயிரிழப்பு. பயணத்தடை நாளை தளர்த்தப்பட்டாலும் மாகாணங்களுக்கிடையிலான பயணத்தடை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை இராணுவ தளபதி ஜெனரல் சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரம் குறித்த அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு வெளியானது. கடந்த ஏப்ரல் மாதம் 1 முதல் செப்டம்பர் மாதம் 30 தேதி வரையான காலப்பகுதிக்குள் காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தின் செல்லுபடியாகும் கால எல்லை காலாவதியாகும் திகதியிலிருந்து ஒரு வருடம் வரை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசிட வர்த்தமானி அறிவித்தலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அக்டோபர் மாதம் 1 தேதி முதல் எதிர்வரும் ஆண்டு மார்ச் மாதம் 31 தேதி வரையான கால எல்லைக்குள் காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரத்திற்கான கால எல்லை காலாவதியாகும் திகதியிலிருந்து மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறையில் ஒரு மாத குழந்தை உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் தாயாருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் அவரது ஒரு மாத குழந்தை திடீரென உயிரிழந்துள்ளது. தாய்க்கு கடந்த 22 தேதி கொரோனா தொற்று உறுதியான நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் வீட்டிலிருந்த அவரது குழந்தை உயிரிழந்த நிலையில் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டார். குழந்தையின் சடலத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைக்கேல் குழந்தைக்கு தொற்று கண்டறியப்படவில்லை. இந்நிலையில் பிரேத பரிசோதனையை சட்ட வைத்திய அதிகாரி இன்றைய தினம் மேற்கொள்ள உள்ளார். கோவிட் தொற்றை விடவும் தடுப்பூசிகளால் ஆபத்து. கோவிட் தொற்று ஏற்படுவதனை விடவும் தடுப்பூசி அதிக ஆபத்து ஏற்படுத்துவதாக மேற்கத்திய நாடுகளில் ஒரு கருத்து உள்ளதென இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் இன்னமும் தீர்மானத்திற்கு வரவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அனைத்து சுகாதார பரிந்துரைகளையும் ஆராய்ந்து பார்த்து சிறுவர்களின் நலனுக்கு முன்னுரிமை வழங்கி தீர்மானங்கள் எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். விஞ்ஞான ரீதியாக 12 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கு மேற்கத்திய நாடுகள் தீர்மானங்களை மேற்கொள்ளவில்லை. கோவிட் தொற்று ஏற்படுவதனை விடவும் தடுப்பூசியால் அதிக ஆபத்து தடுப்பூசியால் ஏற்படும் என மேற்கத்திய நாடுகளில் கருத்துள்ளது. இதனால் வெளிநாடுகளும் இன்னமும் சரியான ஒரு தீர்மானத்திற்கு வரவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முறையான முகாமைத்துவம் இல்லாவிட்டால் பேராபத்து ஏற்படும் என எச்சரிக்கை. நாட்டில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் காணப்பட்ட கொரோனா அச்சுறுத்தல் நிலைமை தற்போது குறைவடைந்திருந்தாலும் தற்போதைய நிலைமையை முறையாக முகாமைத்துவம் செய்யாவிட்டால் கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் காணப்பட்டதை விட அதிக அபாய நிலைமை ஏற்படக்கூடும் என சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் பதில் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சமித் தக்கினிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் உள்ள மொத்த சனத்தொகையில் இதுவரையில் 53% முழுமையாக தடுப்பூசிகளை பெற்று பாதுகாப்பு பெற்றுள்ளனர். 63.6% முதற்கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஆனால் இது மாத்திரம் போதுமானதல்ல. மீண்டும் ஒரு அபாய நிலைமை ஏற்படாமல் இருப்பதற்கு அடிப்படை சுகாதார விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அத்தியாவசியமானதாகும். தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது தனிநபர் உரிமை என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் இதில் சமூக உரிமையும் பொறுப்பும் உள்ளடங்கியுள்ளதாகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு நாடு எந்த ஒரு தடுப்பூசியையும் தடை செய்யவில்லை. மாறாக குறித்த தடுப்பூசிகளை பெற்று தமது நாட்டுக்கு வருபவர்களுக்கு தனிமைப்படுத்தல் காலத்தில் சில சலுகைகளை வழங்குகின்றன. எனவே தடுப்பூசி எதுவாக இருந்தாலும் அதனை பெற்றுக்கொள்ள தேங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். முன்னரே போன்ற அபாய நிலைமை மீண்டும் ஏற்பட்டால் அதனை கட்டுப்படுத்துவது இலகுவானதல்ல என குறிப்பிட்டுள்ளார். ஜாலு இளைஞர்கள் ஐவர் கம்பகாவில் திடீர் கைது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று சந்தேகப்பட்டு ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் கம்பக மாவட்டத்தில் அப்துநகர்ல பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கூர்மையான ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு குற்றப்பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதன்போது 4-7 அங்குல மற்றும் 8 அங்குல கத்திகளையும் மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்துநகர்ல பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் இருப்பதாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த DIG தேசப்பந்து தென்னகோனுக்கு கிடைத்த தகவலின்படி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது அவர்களுடைய தனிப்பட்ட பெட்டகத்தில் மேற்கொண்ட பரிசோதனையின் போது கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் முகக்கவசங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இதுகுறித்து மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் கருத்து வெளியிடுகையில், சில நாட்களுக்கு முன்பு அந்த இளைஞர்கள் நிறுவனத்தில் ஒருவருக்கு கேக் வெட்டி பிறந்தநாள் விழா நடத்தியதாக கூறியுள்ளனர். மேலும் சந்தேகத்தின் பேரில் 5 பேர் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் மற்றும் அவர்கள் யாரை பின்தொடர்கிறார்கள் என்பது குறித்து
விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் 20 முதல் 27 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எக்வாடோர் சிறை கலவரத்தில் 116 பேர் உயிரிழப்பு. எக்வடோரின் மிகப்பெரிய சிறைச்சாலையில் நடந்த கலவரத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 116 உயர்வடைந்துள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி கில்லர்மோ லாசோ புதன்கிழமை கூறினார். சிறைச்சாலையில் பாதுகாப்பு பணிகளுக்காக கூடுதல் பாதுகாப்பு படைகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் கில்லர்மோ லாசோவின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குவாஸ் மாகாணத்தின் உபயாகில் நகரில் அமைந்துள்ள சிறைச்சாலையொன்றில் இரு குழுக்களுக்கிடையில் செவ்வாய்க்கிழமை இரவு ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த வன்முறை வெடித்துள்ளது. வன்முறையினால் மேலும் 80 கைதிகள் காயமடைந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை நடந்த மோதல் எக்வடோரின் சிறைச்சாலை அமைப்பில் இதுவரை பதிவாகாத மிக கொடூரமான வன்முறையாகும். இதேபோன்ற மோதல்கள் இவ்வாண்டு பிப்ரவரி மற்றும் ஜூலையில் நாடு முழுவதும் பல்வேறு சிறைகளில் நடந்தன. பிப்ரவரி வன்முறையில் குறைந்தது 79 பேர் இறந்தனர். ஜூலை மாத வன்முறையில் குறைந்தது 22 பேர் பலியானதாக அந்நாட்டு ஜனாதிபதி கில்லர்மோ லாசோ செய்தியாளர்களிடம் கூறினார். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஆஸ்கேஷன் கரு